எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் சண்டே வந்து டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நேற்று நான் கொஞ்சம் பர்சனல் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நேற்று நான் உங்களுக்கு கொஷின் அப்லோட் பண்ணலை நேற்று அந்த டெஸ்ட்டுக்குரிய கொஷின் பேப்பர் இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு வரும் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ண எல்லோரும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அந்த அட்டன் பண்ண பேப்பரை வந்து எனக்கு பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்முடைய க்ளாஸில் புதுசாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண போகிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கே ஒரு மாடல் டெஸ்ட் ஒன்று முடிஞ்சு இது மாடல் டெஸ்ட் ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து மார்க் கொஷின் மூணு கொஷின் இருக்கும் இதில் சாய்ஸ் இல்லை இதுக்கு ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதிக்கிங்க இதில் ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பயனுள்ள கட்டுப்பாட்டுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க நெகிழ்வுத்தன்மை ஆப்ஷன் பி ஊக்கம் ஆப்ஷன் சி பணியாளர்கள் ஆப்ஷன் டி ஏற்பாடு செய்தல் இதுக்கு ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வருவாய் விகிதம் என்பது முதலீட்டின் எது ஆகும் வருவாய் விகிதம் என்பது முதலீட்டின் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ லாபம் ஆப்ஷன் பி நட்டம் ஆப்ஷன் சி லாபம் அல்லது நட்டம் ஆப்ஷன் டி வந்து வட்டி இதுக்கான சரியான ஆன்சர் சொல்லிட்டு எழுதிக்கங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க யூஎன்டிபி என்பது இதாவது இதோடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க இது நாலு ஆன்சர் கொடுத்துருக்கேன் இதுக்கு கரெக்டான எக்ஸ்பான்ஷனை ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதிக்கங்க சரிங்களா அடுத்து பார்ட் பி பாருங்க மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதில் ஒரு சாய்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு எழுதுனா போதும் அதை ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் கல்வி திட்டமிடல் என்பதன் கருத்தையும் பொருளையும் விளக்குக கல்வி திட்டமிடல் என்பதன் கருத்தையும் பொருளையும் விளக்குக அடுத்து மனித ஆற்றல் அணுகுமுறை என்பதை விளக்குக மனித ஆற்றல் அணுகுமுறை என்பதை விளக்குக அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை என்பதை விளக்குக செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை என்பதை விளக்குக அடுத்து மார்க் கொஸ்டின் பாருங்க மார்க் கொஷின் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கொஸ்டின் கொடுத்து ஒரு சாய்ஸ் கொடுத்து ரெண்டு எழுதும் சொல்லுவேன் பட் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு டென் மார்க் கொஷன் தான் எடுத்துருக்கேன் இந்த சாய்ஸ் இல்லை ஏன்னா அந்த செகண்ட் யூனிட் வந்து ரொம்ப சின்ன சின்ன யூனிட்டு இதில் வந்து மூணு டென் மார்க் எடுக்க முடியாது ஸோ அதனால் ரெண்டு டென் மார்க் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டையுமே அட்டன் பண்ணியிருங்க செவந்த் கொஸ்ட் பாருங்க கீழ் கண்டவற்றை சுருக்கமாக விளக்குக கீழ் கண்டவற்றை சுருக்கமாக விளக்குக ஒன்று பாருங்கள் உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறை அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க ரெண்டு பாருங்கள் மக்கள் தொகை கணிப்பு படிமம் இந்த ரெண்டையும் எழுதிருங்க அடுத்து எயிட் கொஷ்டின் பாருங்க கல்வி மேலாண்மையில் சமூக கோரிக்கை அணுகுமுறை விவாதிக்க கல்வி மேலாண்மையில் சமூக கோரிக்கை அணுகுமுறை விவாதிக்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சமூக கோரிக்கை அணுகுமுறைனா என்னென்ன எழுதிருக்கணும் அப்புறம் அதனுடைய படிநிலைகள் சொல்லியிருக்கேன் அதனுட நன்மை குறைபாடுகள் எல்லாமே சேர்ந்துதான் எழுதணும் சரிங்களா ஓகே இந்த எல்லாமே எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் அனுச்சிருங்க ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்